வணக்கம் வியூவர்ஸ். ஆலுவேரா சோற்றுக்கற்றாழை அனைத்து இடங்களிலும் மிக எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு தாவரம் இந்த சோற்றுக்கற்றாழை. கற்றாழையில் பார்த்தீங்கன்னா கருங்கற்றாழை, செங்கற்றாழை, பெருங்கற்றாழை, சிறுகற்றாழை என நிறைய வகையான கற்றாழை இருக்கு. அதில் ஒரு வகை தான் இந்த சோற்றுக்கற்றாழை என்னும் ஆலுவேரா. இந்த ஆலுவேரால பார்த்தீங்கன்னா வைட்டமின் ஏ, சிஇ, வைட்டமின் B12, ஃபோலிக் ஆசிட், கால்சியம், மெக்னீசியம், பொட்டாசியம் போன்ற சத்துக்களும் மற்றும் ஏராளமான ஆன்டி ஆக்சிடென்ட் என்சைம்ஸ் என சுமார் 75 மேற்பட்ட நுண்ணூட்ட சத்துக்கள் நிறைந்தது இந்த ஆலுவேரா. ஆலுவேரா ஏராளமான சத்துக்களும் மருத்துவ குணங்களும் நிறைந்தது என்கிறதுனால இத சித்தர்கள் காயகல்ப மூலிகை எனவும் அழைக்கிறாங்க. சோற்றுக்கற்றாழை நம் உடல்ல ஏற்படக்கூடிய பல நோய்களுக்கு மருந்தா பயன்படுகிறது என்கிறதுனால இத சர்வலோக நிவாரணி அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு இந்த வீடியோல இவ்வளவு சிறப்பு வாய்ந்த சோற்றுக்கற்றாழையை பயன்படுத்துவதன் மூலமாக கிடைக்கக்கூடிய 10 சிறந்த நன்மைகள் என்ன அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல வந்து விரிவா பார்க்க போறோம். சோ மிக மிக பயனுள்ள இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா வீடியோக்குள்ள இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்க எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். 1. செரிமான கோளாறுகளை குணமாக்கும். செரிமானம் சார்ந்த கோளாறுகளான அஜீர்ணம், நெஞ்சிருச்சல், வயிறு உப்புசம் என செரிமானம் சார்ந்த பல பிரச்சனைகளை குணமாக்கும் ஆற்றல் இந்த சோற்றுக்கற்றாழைக்கு உண்டு. ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ப்ராப்பர்டிஸ் அதிகம் கொண்டது இந்த சோற்றுக்கற்றாழை என்கிறதுனால இது வயிற்றில் இருக்கக்கூடிய புண்களையும் வந்து எளிதில் வந்து குணமாக்கும். இதன் மூலமாக அல்சரையும் குணமாக்கும் ஆற்றல் இந்த சோற்றுக்கற்றாழைக்கு உண்டு. ஸோ செரிமானம் சார்ந்த எந்த ஒரு பிரச்சனையால் அவதிப்படுறவங்களா இருந்தாலும் சரி இந்த சோற்றுக்கற்றாழையை ஜூஸாக அறிந்து வர மிகவும் நல்லது. 2. மலச்சிக்கல் குணமாகும். செரிமான மண்டலம் தொடர்பான பிரச்சனைகள்ல மிகவும் முக்கியமான ஒரு பிரச்சனை மலச்சிக்கல். மலச்சிக்கல் ஏற்படுவதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்பிடக்கூடிய உணவுகள்ல போதுமான அளவு நீர்ச்சத்தும் நார்ச்சத்தும் இல்லாமல் இருப்பதுதான் முக்கியமான காரணம். இந்த சோற்றுக்கற்றாழை பார்த்தீங்கன்னா அதிக அளவிலான நீர்ச்சத்தும் நார்ச்சத்தும் வந்து நிறைந்திருக்கு. இது செரிமானத்தை ஒழுங்குபடுத்தும் மற்றும் இதில் இருக்கக்கூடிய வளவளப்பு தன்மை வயிற்றில் பெரிஸ்டாலிக் மூவ்மெண்ட் சொல்லக்கூடிய குடல் இயக்கத்தை வந்து சீராக்கும். இதன் மூலமாக மலக்குடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் இலகி எளிதாக வெளியேறுவதோடு மலச்சிக்கலும் குணமாகும். 3. உடல் சூட்டை குறைக்கும். பொதுவாகவே அதிக வறட்சி தாங்கி வளரக்கூடிய தாவரங்கள் எல்லாமே உடலை நன்கு குளிர்ச்சி ஆக்கக்கூடியதாக தான் இருக்கும். அந்த வகையில மிக முக்கியமான ஒரு தாவரம் ஆலுவேரா. அதிக உடல் சூட்டினால் அவதிப்படுறவங்க காலை வெறும் வயிற்றில் இந்த ஆலுவேராவை சாப்பிட்டு வர உடல் நன்கு குளிர்ச்சி ஆவதோடு உடல் சூடும் வந்து குறையும். அதோடு உடல் சூட்டினால் வரக்கூடிய அடி வயிற்று வலி, சிறுநீர் கடுப்பு, சிறுநீர் எரிச்சல் போன்ற பிரச்சனைகள் வராமலும் தடுக்கும். 4. இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும். இரத்த அழுத்தம் ஏற்படுவதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரத்த நாளங்களில் தேவையில்லாத கொழுப்புகள் தேங்கி இருப்பதுதான் வந்து காரணம். சோற்றுக்கற்றாழையில் இருக்கக்கூடிய பி விட்டமின்ஸ் மற்றும் என்சைம்ஸ் போன்ற சத்துக்கள் பார்த்தீங்கன்னா இரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை வந்து கரைக்கும். அதோடு இரத்த நாளங்களையும் வந்து பலப்படுத்தும். இதன் மூலமாக உடல் முழுவதும் இரத்த ஓட்டம் சீராக இயங்குவதோடு இரத்த அழுத்தமும் கட்டுப்பாட்டில் இருக்கும். 5. இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்தும். சர்க்கரை நோயினால் அவதிப்படுறவங்களுக்கு மிகவும் நல்லது சோற்றுக்கற்றாழை. மிக குறைந்த கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்டது என்கிறதுனால சர்க்கரை நோயாளிகள் எந்த பயமும் இல்லாமல் சாப்பிடலாம். சோற்றுக்கற்றாழை சாப்பிட்ட உணவின் மூலமாக வரக்கூடிய இரத்த சர்க்கரையை குடல் உறிஞ்சும் வேகத்தை வந்து குறைக்கும். இதன் மூலமாக இரத்தத்தில் சர்க்கரை அளவுகள் வேகமாக கூடுவதை தடுப்பதோடு இரத்த சர்க்கரை அளவையும் சீராக வைக்கக்கூடியது இந்த சோற்றுக்கற்றாழை. 6. கல்லீரலை சுத்தப்படுத்தும். ஆலுவேரால பார்த்தீங்கன்னா அதிகப்படியான நீர்ச்சத்தும் பைட்டோ நியூட்ரியன்ஸும் அடங்கியிருக்கு. இது கல்லீரலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றவும் கல்லீரலில் இருக்கக்கூடிய செல்களையும் வந்து புதுப்பிக்கும். அதோடு உடலில் அமிலக்கார தன்மையையும் வந்து ஒழுங்குபடுத்துவதோடு கல்லீரலையும் வந்து சுத்தமாக்கும். இதன் மூலமாக கல்லீரல் செயல்படும் வந்து அதிகரிக்கும். 7. மாதவிடாய் கோளாறுகளை குணமாக்கும். பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் வலி, அதிக உதிரப்போக்கு, வெள்ளைப்படுதல், முறையற்ற மாதவிடாய் போன்ற பிரச்சனைகளை குணமாக்கும் ஆற்றல் இந்த சோற்றுக்கற்றாழைக்கு உண்டு. ஸோ இது போன்ற கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனையால் அவதிப்படுறவங்க காலை வெறும் வயிற்றில் சோற்றுக்கற்றாழை ஜூஸுடன் பனங்கற்கண்டு சேர்த்து சாப்பிட்டு வர கர்ப்பப்பை தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் மறையும். 8. பற்களின் ஆரோக்கியம் மேம்படும். ஆலுவேரில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்டிஸ் வந்து நிறைந்திருக்கு. இது பற்களில் இருக்கக்கூடிய கிருமிகளை வந்து எளிதாக வந்து அழிக்கிறதுக்கு வந்து உதவியா இருக்கும். இந்த சோற்றுக்கற்றாழையில் இருக்கக்கூடிய ஜெல்லை தனியாக பிரித்தெடுத்து தண்ணீருடன் கலந்து வாய்க்கொப்பளித்து வந்தாலே பற்களை ஏற்படக்கூடிய மஞ்சக்கரை,
பிளாக்கு என்னும் பட்கார ஏற்படுவது, பல் சொத்தை, பல் ஈறுகள் வலுவிழப்பது, பல் ஈறுகள் வீக்கம், இது போன்ற பல் சார்ந்த பிரச்சனைகள் வருவது வந்து தடுக்கப்படும். மேலும் வாய்ப்புண், வாய் துர்நாற்றம் போன்ற பிரச்சனைகளையும் குணமாக்கக்கூடியது இந்த சோற்று கற்றாழை. 9. சரும நோய்களை குணமாக்கும். சருமத்தில் ஏற்படக்கூடிய பருக்கள், படர்தாமரை, சொரியாசிஸ் என அனைத்து விதமான தோல் நோய்களையும் குணமாக்கும் ஆற்றல் இந்த சோற்று கற்றாழைக்கு உண்டு. குறிப்பாக வெயில் காலங்களில் வரக்கூடிய வேர்க்குரு, தோல் சிவந்து காணப்படுவது, தோள்களில் அரிப்பு, எரிச்சல் போன்ற பிரச்சனைகளுக்கும் கூட இந்த சோற்றுக்கற்றாழையை பயன்படுத்தி வர நல்ல ஒரு நிவாரணம் வந்து கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் தீக்காயங்கள் ஏற்படும் போதும் இந்த சோற்றுக்கற்றாழையை தேய்த்து வர தீக்காயங்கள் வந்து விரைவில் வந்து குணமாகும். 10. ஆண்மை குறைபாடை குணமாக்கும். ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய விரைப்புத்தன்மை குறைபாடு, விந்தணு குறைபாடு போன்ற பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு தரக்கூடியது இந்த சோற்றுக்கற்றாழை. ஆளுவேரால் இருக்கக்கூடிய அதிகப்படியான மெக்னீசியம் போன்ற சத்துக்கள் இரத்த நாளங்களில் இரத்த ஓட்டத்தை வந்து அதிகப்படுத்தும். மற்றும் இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் புதிய விந்தணு உற்பத்திக்கு வந்து உதவி செய்யும். ஸோ ஆண்மை குறைபாடுனா அவதிப்படுறவங்க இந்த சோற்றுக்கற்றாழையை காலை வெறும் வயிற்றில் நாட்டு சர்க்கரையுடன் ஜூஸாக சாப்பிட்டு வர ஆண்மை குறைபாடு நீங்கும். ஸோ சோற்றுக்கற்றாழை இது போன்ற ஏராளமான நன்மைகளை தரக்கூடியது என்றாலும் அதை சாப்பிட்றதுல அதிக கவனம் வந்து தேவை. இந்த சோற்றுக்கற்றாழையை பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய சதைப்பற்றை மட்டும் தான் வந்து பயன்படுத்தணும். பார்ப்பதற்கு நுங்கு போன்று இருக்கும். அந்த பகுதியை மட்டும் பிரித்தெடுத்து குறைந்தது ஒரு ஸ்பூன்ல இருந்து அதிகபட்சம் 2 ஸ்பூன் வரையிலான ஆலுவேரா ஜெல்ல பயன்படுத்தினாலே போதுமானது. சோற்றுக்கற்றாழையை சாப்பிடுவதற்கு முன்பு குறைந்தது 7-10 முறையாவது வந்து கழுவிதான் வந்து சாப்பிடணும். சரியாக சுத்தம் செய்யல அப்படின்னு சொன்னா வயிற்றுப்போக்கு ஏற்படுறதுக்கும் அதிக வாய்ப்புகள் வந்து உண்டு. உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்காக சோற்றுக்கற்றாழை ஜூஸ் பருகிறவங்க காலை வெறும் வயிற்றில் சாப்பிடுறது மிகுந்த பலனை வந்து தரும். அதோடு இந்த சோற்றுக்கற்றாழையை சாப்பிட்ட பிறகு குறைந்தது 1-2 மணி நேரம் பிற உணவுகளையோ பிற பானங்களையோ வந்து அருந்தாமல் இருப்பது கூடுதல் பலனை வந்து தரும். என்ன நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோல சர்வலோக நிவாரணி சொல்லக்கூடிய சோற்றுக்கற்றாழையை பயன்படுத்துவதன் மூலமாக கிடைக்கக்கூடிய 10 சிறந்த நன்மைகள் என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல வந்து விரிவா பார்த்தோம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, பிறருக்கும் பயனுள்ளதா இருக்க கண்டிப்பா வந்து ஷேர் பண்ணுங்க. மேல இது போன்ற கிளர்ச்சி தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.